ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கார்த்திகை மாதம் சனிக்கிழமை வளர்பிரை அஷ்டமி வருது இந்த சிறப்பான நன்னாளில் என்ன வழிபாடு மேற்கொண்டு என்ன ஒரு பெறலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த ஒரு மாதமாக பார்க்கப்படுது அதுவும் போக அஷ்டமி தீதி அன்னைக்கு நம்ம பைரவரை தான் வழிபாடு பண்ணுறோம் பார்த்திங்க அப்படின்னா தெய்வ்பிர அஷ்டமிக்கு பைரவர் வழிபாடு பண்ணுறோம் வளர்பிற அஷ்டமி அப்படிங்கிறது வந்து ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு உரிய ஒரு வழிபாட்டினால பார்க்கப்படுகிறது இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுறது அப்படிங்கிறதுனால செல்வ வளம் பெறுகிறதாகவும் கால பைரவரை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் ந நடக்கிற கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு நல்ல ஒரு நிலைமை வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் இருக்கிறது அதுவும் நாளைக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது அப்படிங்கிறதுனால சனி பகவானையும் வழிபட சனி திசையினால ஏற்படுற தாக்கங்களையும் குறைச்சு நல்ல ஒரு வழியை காமிப்பார் சனி பகவான் அப்படிங்கறதுலயும் எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படியான நாளைக்கு என்ன ஒரு வழிபாட மேற்கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ராகு காலமான ஒம்போதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் நாளைய தினத்தில் வ பைரவரை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் கால பைரவராக இருந்தாலும் சரி ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவாக இருந்தாலும் சரி இந்த ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அந்த ஒரு நேரத்தில் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம் நல்லெண்ணெய் இலை நெய் எது முடியுதோ அதை உங் அதை உங்களால் ஊற்றி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதில் செவப்பு கலர் திரி போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது மே சிறப்பான ஒன்று பைரவருக்கு பிடிச்சமான சிவப்பு கலர்ல எந்த ஒரு மலர் இருக்குதோ செவ்வரளி மலர் இந்த மாதிரி ஒரு மலர்களை வச்சு அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணலாம் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கி நல்ல ஒரு நிலைமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் பைரவர் கிட்ட வேண்டிக்கோங்க அந்த மாதிரி அதுவும் போக ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் படம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக செல்வ வளம் பெருகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க பைரவர் ளவில் கால பயிர வர மனசுல நினைச்சும் நீங்க நல்ல ஒரு நிலைமை வரணும் கஷ்டங்கள் நீக்கி நல்ல ஒரு நிலைமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வழிபாடு பண்ணலாம் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இன்னொரு வழிபாடு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி கப்பில் கொஞ்சம் கல் கல்லூப்பு பாதி அளவு கல்லுப்பு நிரப்பிட்டு அது மேலே ஒரு எலும் சம்பளத்தை நாலு வாக்கில் கீரல்களை போட்டு அதை முழுசாக அறியாமல் அப்படியே அந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு வழிபாடு பண்ணலாம் வழிபாடு பண்ணும்போது நூற்றி எட்டு காய் மந்திரம் வைரவர் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டினுடைய மையப்பகுதியில் அந்த கல்லுப்பை எலம் சம்பளம் வச்சு அந்த கப்பை கொண்டாந்து வச்சுட்டு கொஞ்சம் நிறக்கடிச்சி அதுக்கப்புறமா கல்லுப்பை தண்ணியில் அதாவது கால்படாத இடத்துல தண்ணியில் கரைச்சி விட்டுடணும் அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல எங்கேயாச்சும் தூரமாக தூக்கி போட்டுடணும் இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளும் வெளியேறிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதுவும் போக கல்லுப்பு உப்பு சம்பளம் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வெளியில் தூக்கி போடும்போது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியில் போயிட்டு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறையும் அப்படிங்கிறதும் உண்மை இப்படிப்பட்ட ஒரு வழிபாடையும் முடித்ததுக்கப்புறமா சனிக்கிழமை வர இந்த அஷ்டமிக்கு என்ன ஒரு சேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நம்ம சனி பகவானை வழிபடும் போது நம்ம எல் தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா அப்போ அந்த எல் தீபத்தை ஏற்றுறக்கு நம்ம அந்த முடித்து போது அதுக்குள்ளார அந்த ஒரு கருப்பு நிற வஸ்திரத்தில் கொஞ்சமாக எல் போட்டு அதை வந்து நம்ம முடித்தா ஒரு திரி மாதிரி பயன்படுத்திக்குவோம் அதில் ஒரு ரெண்டு மூணு மிளகு நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சனி பகவானுடைய தாக்கங்களை குறைச்சி காலபைரவர் பைரவர் அப்படிங்கிறவரு ஒரு நல்ல காலத்தை குடுக்கறவர் இல்லைங்களா அதனால கண்டிப்பா சனி பகவானுடைய தாக்கங்களை எல்லாத்தையும் குறைச்சு ஒரு நல்ல ஒரு கால நேரங்களை நம்ம கிட்ட கொண்டாந்து சேர்ப்பார் அப்படிங்கறது எந்த ஒரு ஐயமும் கிடையாது அப்படிப்பட்ட இந்த ஒரு தீபத்தை கோயில்களை ஏற்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது பைரவரையும் வழிபட்டுட்டு சனீஸ்வரனுக்கு போய் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஒரு எள்ளு அதுக்கப்புறமா மிளகு சேர்த்து இந்த வஸ்திரத்தை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு இது முடிச்சுட்டு இன்னொரு வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரண பைரவருக்கு பைரவருக்கு காசுனால அரிச்சிட்டேன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் நூற்றி எட்டு காசு அதாவது ஒரு ரூபா இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காசு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நல்லா காசுனுடைய சத்தம் கேக்குற மாதிரி காசை எடுத்து மறுபடியும் அந்த பாத்திரத்தில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமான ஒரு செயல் அந்த நூற்றி எட்டு காசுகளால் அர்ஜனை பண்ணலாம் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவருக்கு அதுவுமே ரொம்ப வந்து வீட்டில் செல்வ செழிப்பு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த காசு சத்தம் வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குதோ அந்த அளவுக்கு காசு உங்ககிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது ஆகையால நாளைய நாள தவற விடாம எல்லாரும் இந்த வழிபாட மறக்காம மேற்கொண்டு அந்த ஈஸ்வரனுடைய அருளையும் கால பயவருடைய அருளையும் சனீஸ்வர பகவானுடைய அருளையும் பெற்று நல்ல முறையில் வாழ்வோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி